மீண்டும் தெற்கிருந்து ராகுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் சொல்வது என்ன கூட்டணி முடிவுகள் தொகுதி பங்கீடுகள் வேட்பாளர் பட்டியல் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக முதல்ல வெளியிட்ட நிலையில காங்கிரஸ் கட்சியும் முப்பத்து ஒன்பது பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் களம் விறுவிறுப்படைஞ்சிருக்கிறதாவே பார்க்கப்படுது பாஜகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களை அறிவித்தது போலவே காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி பூபேஷ் பாகல் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இந்தியா கூட்டணியில் சில மாநிலங்களில் காங்கிரசுக்கும் ஒரு சில மாநில கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையா முடிவடையாத நிலையில் காங்கிரஸ் அறிவிச்சிருக்கும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாவே பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் சொல்வது என்ன முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் வைத்திருக்கும் வியூகம் என்ன இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முப்பத்து ஒன்பது பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க கேரளாவில் பதினாறு தொகுதிகளுக்கும் கர்நாடக மாநிலத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க மேலும் சத்தீஸ்கர்ல ஆறு தொகுதிகளுக்கும் தெலுங்கானாவில் நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயாவில இரண்டு தொகுதிகளுக்கும் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா மாநிலங்கள்ல தலா ஒரு தொகுதிக்கும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுல ஒரு தொகுதிகள் என மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கு காங்கிரஸ் இந்த முப்பத்தி ஒன்பது பேர்ல பொது பிரிவினர் சேர்ந்த பதினைந்து வேட்பாளர்களும் பட்டியல் பழங்குடியின மற்றும் ஓபிசி பிரிவை சேர்ந்த இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் அடங்கியிருக்காங்க ஹிந்தி பேசும் முக்கிய மாநிலங்கள்ல இருந்தும் தொகுதி பங்கீடு முடிவான ஆம் ஆத்மி சமாஜ்வாதி திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் மாநிலங்களையும் காங்கிரஸ் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்ல ஒரு வேட்பாளரையும் அறிவிக்கல காங்கிரஸ் கட்சி அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியை மட்டும் முதற்கட்டமா தேர்ந்தெடுத்து முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டாலும் முதல்ல நூற்று தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்களை பாஜக வெளியிட்ட காரணத்தால முதற்கட்ட வேட்பாளரை வெளியிட வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு உடன்படிக்கை முடிவடைகள் விமர்சிக்கப்படுது தேர்தல் தேதி அடுத்த வாரம் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலையும் மகாராஷ்டிரா பீகார் மாநிலங்களில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையாம இருக்கு இந்த குழப்பங்களுக்கு முடிவு வியூகமா காங்கிரஸ் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல வெளியிட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கேரள வயநாடு தொகுதியிலேயே மறுபடியும் ராகுல் காந்தி போட்டியிடுறாரு உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இரண்டாவது முறையா வயநாட்டிலேயே போட்டியிடுறாரு ராகுல் மேலும் சத்தீஷ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சரான பூபேஷ் பாகல் இப்போ அந்த மாநிலத்துல எம்எல்ஏவா இருந்து வந்தாலும் ராஜ்நந்த்கான் தொகுதியில போட்டியிட இருக்காரு அவரை தவிர பெங்களூர் புறநகர தொகுதியில கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டிகே சிவகுமாரின் சகோதரர் டிகே சுரேஷ் களமிறக்கப்பட்டு இருக்காரு அதே கர்நாடகா ஷிமோகா தொகுதியில நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகளான கீதா போட்டியிட இருக்காங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில மறுபடியும் சசிதரூர் களமிறங்குறாரு தெலுங்கானா மாநிலத்துல மெஹபூபாபாத் தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் போரிகா பல்ராம் நாயக் நிறுத்தப்பட்டு இருக்காங்க இப்படி முக்கிய வேட்பாளர்கள் அடங்கிய முப்பத்து ஒன்பது பேர் பட்டியல் வெளியிட்ட காங்கிரஸ் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை விரைவில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது கேரள மாநிலத்தில் பலமா இருக்கும் காங்கிரஸ் அங்கு மொத்தம் இருக்க இருபது தொகுதியில் பதினாறு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா மாறியிருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் வலுவா இருந்து வர நிலையில அந்த மாநிலத்தில் மட்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக களம்பரங்க இருக்கிறது உறுதிப்படுத்துகிற விதமாகவே பார்க்கப்படுது எப்படி பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தனியா களமிறங்கினாலும் இந்தியா கூட்டணிகளை நீடிக்கிறாங்களோ அதே போல கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இருக்கும்னே சொல்லப்படுது கர்நாடகா கேரளா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி பலமாய் இருந்து வராங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணி பலமாக இருந்து வருது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆந்திராவில் அண்ணன் ஜெகனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தங்கை ஷர்மிலாவை இருக்காங்க இது ஓட்டு சதவீதத்துல சற்று காங்கிரஸ் கூடுதலா பெறும்னு ஆந்திராவில தெரிவிக்கப்பட்டாலும் அதிக காங்கிரஸ் வாய்ப்பு பார்க்கப்படுது இப்படி தென் ஆந்திராவை தவிர்த்து மற்ற மூன்று மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமா அமைஞ்சிருக்குன்னே பார்க்கப்படுது கூட்டணிகளை இறுதி செஞ்சு இந்தியா முழுக்க குறைஞ்சது காங்கிரஸ் பலமா இருக்கிற இருநூற்று ஐம்பது தொகுதிகளில போட்டியிட்டா தேர்தல் கணக்குகள்ல மாற்றங்களை காங்கிரஸ் சொல்லப்படுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க